வணக்கம் மக்களே, இன்று நாம் விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பூஜையை தான் பார்க்க போகிறோம். விஜயம் என்றால் வெற்றி, பதி என்றால் இடம், விஜயாபதி என்றால் வெற்றிக்கான இடம் என்பதாகும். விஸ்வாமித்திரர் யாகம் செய்த இடம் என்பதாலும், இழந்த சக்திகளை மீண்டும் பெற்ற இடம் என்பதாலும் இங்கு இவருக்கு தனி கோயில் உள்ளது. இந்தியாவிலே விஸ்வாமித்திரர் மகாரிஷிக்கு தனி கோயில் இருப்பது விஜயாபதியில் தான். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விஜயாபதி. வசிஷ்டரின் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றவர் விஸ்வாமித்திரர். ஆனால் அந்த பட்டம் அவருக்கு உடனே கிடைத்துவிடவில்லை. கடுமையான தவம் இயற்றிய பிறகே அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைத்தது. தவ பயனாக தான் பெற்ற ஆற்றலை திரிசங்க சொர்க்கம் அமைத்து கொடுத்ததால் இழந்துவிட்டார். இழந்த சக்தியை பெறுவதற்காக மீண்டும் தவம் இயற்றும் பொருட்டு வடதிசையிலிருந்து தென் திசைக்கு வந்து சேர்ந்த இடம்தான் விஜயாபதி. விஜயாபதி கடற்கரைக்கு அருகில் இங்க திருமணியாக இறைவனையும் இறைவியும் எழுப்பி பூஜை செய்து ஓமகுண்டம் வளர்க்க ஆரம்பித்தார். அப்போது யாகம் செய்ய விடாமல் தாடக என்ற அறைக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தாள். தாடகையின் தொல்லை பொறுக்க முடியாமல் விஸ்வாமித்திரர் ராமலட்சுமரை அழைத்து ராமபிரான் தாடகையை அழிக்க அஸ்திரம் கொடுத்தார். ராமனின் அஸ்திரத்துக்கு பலியான தாடகை அருகில் உள்ள மலையில் விழுந்து மடிகிறாள். தாடகை விழுந்து மடிந்த மலை தாடக மலை என்று அழைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளைக்கு அருகில் இருக்கும் தாளாக்குடி என்ற இடத்திற்கு அருகில் உள்ள இந்த மலை ஒரு பெண்ணின் படுத்திருப்பது போலவே காட்சி தருகிறது. யாகத்தின் முடிவில் இறைவனும் இறைவியும் விஸ்வாமித்திர மகாரிஷிக்கு காட்சி கொடுத்து இழந்த சக்திகளை பெற்றுவிட்டாய். காசிக்கு சென்று உன்னை சபித்த வசிஷ்டரின் வாயாலே ரிஷிகளின் உயர்ந்த பட்டமான பிரம்மரிஷி பட்டத்தை பெறுவாய். வசிஷ்டரே உனக்கு குருவானவர். மேலும் நீ தவம் புரிந்த இந்த இடத்துக்கு வந்து செல்பவர்களுக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி அருளினார். விஸ்வாமித்திரரும் காசிக்கு சென்று வசிஷ்டரின் வாயாலே பிரம்மரிஷி என அழைக்கப்பட்டார். விஸ்வாமித்திரர் யாகம் செய்வதற்கு முன்னால் இங்குள்ள விநாயகரே வழிபட்டார். அதனால் இந்த விநாயகருக்கு ஓமகுண்ட கணபதி என்று பெயர். கணபதி சன்னதிக்கு வலப்புறம் ராமர், இடதுபுறம் லட்சுமணர் உருவம் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. விஸ்வாமித்திரர் யாகம் செய்த ஓமகுண்டம் தற்போது கிணறு போல காட்சியளிக்கிறது. விஸ்வாமித்திரர் சித்திரை மாதம் அனுஷ்ட நட்சத்திரத்தன்று யாகமும், மாசி மாதம் உத்திடாதி நட்சத்திரத்தன்று தியானத்தையும் தொடங்கினாராம். விஸ்வாமித்திரர் ஜென்ம நட்சத்திரம் விசாகம். ஒவ்வொரு மாதமும் அனுஷம், உத்திடாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களிலும் பௌர்ணமி தினத்தன்று விஸ்வாமித்திரருக்கு சிறப்பு அபிஷேகம் புஷ்ப அர்ச்சனையும் நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொண்டால் பித்தர்கள் சாபம் நீங்குவதாக சொல்லப்படுகின்றது. கடலில் நீராடி ஈர ஆடையுடனே ஓமகண்ட கணபதி சிதறு தேங்காய் உடைத்து விஸ்வாமித்திரருக்கு சிவப்பு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து அவருக்கு உகந்த ரோஜாப்பூ மாலை சாத்தி 11 நெய் தீபம் ஏற்றி விஸ்வாமித்திரர் சன்னதி 3 முறை சுற்றி வந்து மறுபடியும் 1 முறை விஸ்வாமித்திரர் தரிசனம் செய்து விட்டு சென்றார். சில நாட்களே முன்னேற்றம் அடைவதாக கூறப்படுகின்றன.
விஸ்வாமித்திரம் மகாலிங்க சுவாமிக்கு வெள்ளை வஸ்திரம் வெள்ளை அரளி மாலை அணிவித்து, அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு சிவப்பு நிறப்பட்டு செவ்வரளி மாலை சாத்தி நெய் தீபம் இட்டு வழிபட்டால் இனத்த காரியம் வெற்றியாம். தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகமும் நடைபெறும். அடைந்த தோல்வியை மாற்றி வெற்றியை அருளும் விஜயாபதி விஸ்வாமித்திர கோயிலுக்கு சென்று ஐயனையும் அம்பிகையும் வழிபடுவதுடன் விஸ்வாமித்திரையும் தரிசித்து வாழ்க்கையில் தோல்விகளை தவிர்த்து எங்கும் எதிலும் வெற்றிகளை கிடைக்க பிரார்த்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் மற்றொரு இடத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.